உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பதவி விலகினார். புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான அட்டவணை அடுத்த வாரம் அறிவிக்கப்படும். இலங்கையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவை தொடர்ந்து அதிபர் கோத்தபய ராஜபக்சேவும் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழப்பு. உலக தலைவர்கள் அஞ்சலி. மற்றும் கோவிட் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து மெக்காவில் அதிக எண்ணிக்கையிலான யாத்ரீகர்கள் வருகை. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் கசகஸ்தானைச் சேர்ந்த ரிபக்கினா. ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே அந்நாட்டின் நாரா நகரில் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தார். 67 வயதான அவர் அந்நாட்டில் நடைபெற இருக்கும் மேல் சபை தேர்தலின் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போது இந்த சம்பவம் நடைபெற்றது. 41 வயதான யமகாமி முன்னாள் பிரதமரை சுடும் முயற்சியில் ஈடுபட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்திலேயே மூர்ச்சியடைந்த ஷின்சோ அபே நாரா மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். ஜப்பானின் முன்னாள் பிரதமர் அபேவின் மறைவிற்கு அமெரிக்க அதிபர் பைடன், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல உலக தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். அபேவுடனான தமது நட்பு குறித்து பேசிய இந்திய பிரதமர் மோடி, அவர் ஒரு உலகளாவிய தலைவர் என்று கூறியதோடு மிகவும் நம்பகத்தன்மை கொண்ட நண்பர் என்றும் தெரிவித்தார். ஜப்பான் அரசியலில் தமது முத்திரையை ஆழமாக பதித்துள்ள ஷின்சோ அபே அந்நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களை அபினோமிக்ஸ் என்ற பெயரில் நிறைவேற்றியவராவார். உலக அரங்கில் ஜப்பான் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பல இராஜாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு கொள்கையிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்தவர் என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. ஜப்பான் நாட்டின் பிரதமராக 2 முறை பதவி வகித்த இவர் 2020 உடல் நலக்குறைவு காரணமாக தாம் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். தமது உடல் நலத்தின் அழுத்தம் நாட்டிற்கான முடிவுகளை எடுப்பதில் இடையூறாக இருக்கக்கூடாது என்பதே தான் பதவி விலகுவதற்கான காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பதவியை விட்டு விலகும் போது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பு தமக்கு அமையவில்லை என்பதில் மிகுந்த வருத்தமும் தெரிவித்தார். ஆக உலக அரங்கில் மிகவும் போற்றப்படும் ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே துரதிருஷ்டவசமாக துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியானது உலக மக்களை, தலைவர்களை, அரசியல் களத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். 3 வருட காலமாக இப்பதவியில் இருந்த 58 பிரதமர் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அழுத்தங்களையும் சவால்களையும் பிரச்சினைகளையும் சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த நிலையில் இவர் தற்போது பதவி விலகுவதாக அறிவித்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த சில மாதங்களாக இவர் பல குற்றச்சாட்டுகளை சந்தித்து வருகிறார். சிலவற்றை கூற வேண்டும் என்றால், கோவிட் பொது முடக்கத்தின் போது விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு, பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் அமைச்சர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற அதிருப்தி, பிரெக்ஸிஸ்டுக்கு பிந்தைய பொருளாதாரத்தை உரிய முறையில் கையாளவில்லை, சில தொழில் குழுமங்களுக்கு பிரத்யேக சலுகைகள் கொடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டு போன்ற பல பிரச்சினைகளை இவர் சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த சூழலில் சில நாட்களுக்கு முன்பு இவரது அமைச்சரவையில் முக்கிய அமைச்சர்களாக இருந்த நிதி அமைச்சர் ரிஷி சுனக், சுகாதாரத்துறை அமைச்சர் சஜித் ஜாவித் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து பல அமைச்சர்களும் முக்கிய அதிகாரிகளும் தொடர்ந்து பதவி விலகுவதாக அறிவித்தனர். இதனால் போரிஸ் ஜான்சன் அரசிற்கு நெருக்கடி ஏற்பட்டது. இருந்தாலும் தற்போதைக்கு இவர் பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் பல ஊடகங்களில் கூறப்பட்டது. எனினும் இவர் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இறுதியாக சென்ற வியாழன் அன்று செய்தியாளர்களிடையே பேசிய அவர் தாம் பதவி விலகுவதாக அறிவித்தார். எனினும் புதிய பிரதமர், அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை தான் பதவியில் இடைக்கால பிரதமராக இருக்க விருப்பம் தெரிவித்திருப்பதாக தெரிவித்தார். இதற்கிடையே இங்கிலாந்தின் அடுத்த பிரதமருக்கான போட்டியில் தான் பங்கேற்க உள்ளதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் பதவியிலிருந்து போரிஸ் ஜான்சன் ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த பிரதமர் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவரை தேர்வு செய்வதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன. இதற்கான கால அட்டவணை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கூறியிருக்கிறார். இது தவிர அமைச்சரவை அட்டர்னி ஜெனரலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான சுவெல்லா பிரேவர்மேனும்
புதிய பிரதமர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். எனினும் ரிஷி சுனக் முன்னணியில் இருப்பதால் அவர் இங்கிலாந்தின் அடுத்த பிரதமராக தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனின் லூஹான்ஸ் மாகாணத்தை முழுமையாக கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் கடந்த 4 காலமாக தொடர்ந்து வருகிறது. உக்ரைனின் முக்கிய நகரங்களான கிவ், கார்கிவ், டான்பாஸ் பிராந்தியங்களை ஏற்கனவே ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ள நிலையில் லூஹான்ஸ் பிராந்தியத்தை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் ரஷ்ய படை கொண்டு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ரஷ்யாவின் விதிமுறைகளை விரைவில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உக்ரைன் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து ரஷ்யாவின் நாடாளுமன்ற தலைவர்களுடனான சந்திப்பில் பேசிய அதிபர் மேற்கத்திய நாடுகள் பகைமையை தூண்டும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் உக்ரைன் மீதான இராணுவ நடவடிக்கையில் ரஷ்யாவை தோற்கடிக்க அந்நாடுகள் விரும்புவதாக குற்றம் சாட்டினார். மேலும் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராக உள்ளது என்றும் பேச்சுவார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்கும் நபர்களால் உக்ரைனிய மக்கள் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என புட்டின் தெரிவித்தார். இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவை தொடர்ந்து அதிபர் கோத்தபய ராஜபக்சேவும் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கொழும்புவில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் மஹிந்த யப்பா அபேவர்த்தேனா வருகிற 13 கோத்தபயை ராஜினாமா செய்வார் என்று தெரிவித்தார். ஏற்கனவே அனைத்து கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக தமது டுவிட்டர் பதிவில் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அனைத்து கட்சி ஆட்சி அமைய தாம் பதவி விலகுவதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக இலங்கையில் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் சூழ்ந்ததால் அதிபர் கோத்தபய ராஜபக்சே தமது அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார். இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்து வரும் நிலையில் அதற்கு பொறுப்பேற்று அதிபர் கோத்தபய ராஜபக்சே உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோரி பொதுமக்கள் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆப்கானிஸ்தானில் உள்ள குழந்தைகளை பாதுகாப்பதற்காக 40 மில்லியன் யூரோ வழங்க உள்ளதாக ஐரோப்பிய யூனியன் அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஆப்கானுக்கான ஐரோப்பிய தூதர் ஆண்ட்ரஸ் வோன் பிரான் கூறுகையில் ஆப்கானிஸ்தானில் 88% வீடுகளில் உள்ள குழந்தைகள் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அவர்களுக்கு உதவும் வகையில் 15 மில்லியன் யூரோவை சர்வதேச குழந்தைகள் பாதுகாப்பு நிதியத்திற்கு வழங்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அந்நாட்டு குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்துகளை வழங்க 25 மில்லியன் யூரோ வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானின் விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிடக்கூடாது என தாலிபன்களின் தலைவர் மௌலாவி ஹைபதுல்லா மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காபூலில் நடைபெற்ற ஒரு மத கூட்டத்தில் மௌலாவி பேசிய ஒலிநாடா ஒலிபரப்பப்பட்டது. அதில் ஆப்கானிஸ்தான் தற்போது சுதந்திர நாடாக இயங்கி வருவதாகவும் எனவே ஆப்கனின் உள் விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிடக்கூடாது என்றும் மௌலவி கூறியுள்ளார். தங்களுக்கு உத்தரவு போட வெளிநாடுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் அதிகாரம் தாலிபான்களுக்கு உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சுதந்திர தின பேரணியின் போது நடைபெற்ற துப்பாக்கி சூடு வழக்கில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் சிக்காகோ மாகாணத்தில் உள்ள இலினாய்ஸ் நகரில் சுதந்திர தினத்தையொட்டி 100 பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. இதில் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதில் 6 உயிரிழந்தனர், 24 படுகாயமடைந்தனர். முன்னதாக துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட நபர் சுமார் 20 இருக்கக்கூடும் என்று சந்தேகிப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து ராபர்ட் ஹி கிரீமோ என்ற நபரை சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட நபர் இலினாய்ஸ் நகரில் உள்ள ஹைலேண்ட் பார்க் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மேற்கொண்டு விசாரணை நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃபிளாய்டு கொலை வழக்கில் காவல்துறை அதிகாரிக்கு மேலும் 20 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் 2020 மே மாதம் ஜார்ஜ் ஃபிளாய்டு என்னும் கருப்பு இனத்தவர் காவல்துறை அதிகாரி டெரெக் சாவினால் கொலை செய்யப்பட்டார். ஜார்ஜ் ஃபிளாய்டின் மரணத்திற்கு நீதி கேட்டு அமெரிக்கா முழுவதும் போராட்டம் வெடித்தது. இந்த வழக்கில் டெரெக் சாவின் மீதான கொலை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு 22 சிறை தண்டனை விதித்து அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் ஜார்ஜ் ஃபிளாய்டை கைது செய்தபோது டெரெக் சாவ் மனித உரிமைகளை மீறியதாக வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடந்து வந்தது.
இந்த வழக்கில் டெரெக்ஸாவின் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு மேலும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு அளித்தார். டென்மார்க்கில் வணிக வளாகத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் தலைநகர் கோப்பன்ஹேகன் விமான நிலையம் அருகே உள்ள வணிக வளாகம் ஒன்றில் மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் திடீரென தாக்குதல் நடத்தினார். இதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தாக்குதல் நடத்திய 22 வயது இளைஞரை கைது செய்து விசாரித்து வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டு பிரதமர் மெட்டி ஃபிரெட்ரிக்சன் இரங்கல் தெரிவித்துள்ளார். நேட்டோ அமைப்பில் ஸ்வீடனையும் பின்லாந்தையும் இணைத்துக் கொள்வதற்கான நெறிமுறை ஆவணத்தில் 30 உறுப்பு நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. அதையடுத்து அந்த ஆவணங்கள் உறுப்பு நாடுகளின் நாடாளுமன்ற அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதுவரை அணிசாரா கொள்கையை கடைபிடித்து வந்த ஸ்வீடனும் பின்லாந்தும் நேட்டோ அமைப்பில் இணைவதற்கான நடவடிக்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்பில் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து நாடுகளை இணைத்துக் கொள்ள 30 உறுப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டிருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டால்டன்பர்க் தெரிவித்துள்ளார். ஸ்வீடனும் பின்லாந்தும் இணைவதன் மூலம் நேட்டோ அமைப்பு கூடுதல் பலம் பெறும் என்றும், பல ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய இராணுவ நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இந்த நேரத்தில் இரு நாடுகளையும் நேட்டோவில் இணைப்பது பிராந்திய மக்களின் பாதுகாப்புக்கு வழிவகுக்கும் என்றும் ஜென்ஸ் ஸ்டால்டன்பர்க் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சுதந்திர தினம் சென்ற 4ஆம் தேதி அன்று கொண்டாடப்பட்டது. இத்தருணத்தில் செய்தியாளர்களிடையே பேசிய ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் ஃபைஸ்காவ், அமெரிக்காவின் சுதந்திர நாளில் ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்க அதிபர் பைடனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க மாட்டார் என்று கூறினார். அவர் மேலும் கூறுகையில், சமீப காலமாக அமெரிக்காவின் அணுகுமுறை நட்பு சார்ந்ததாக இல்லை என்று தெரிவித்தார். இதுபோன்ற ஒரு சூழலில் சுதந்திர தின வாழ்த்து செய்தியை அனுப்புவது உகந்ததாக இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். சீனாவில் உள்ள உய்கூர் பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள் காரணமாக அந்நாட்டின் சின்ஜியாங் பிராந்திய பொருட்களை இறக்குமதி செய்ய அமெரிக்கா தடை விதித்துள்ளது. கடந்த மாதம் 21ஆம் தேதி உய்கூர் பாதுகாப்பு திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். இதன் அடிப்படையில் சீனாவில் உய்கூர் உள்ளிட்ட சிறுபான்மையின் மக்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கும் வன்முறை சம்பவங்களை தடுப்பதற்கு அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுடன் இணைந்து இந்த தடையை விதித்துள்ளது. இது தொடர்பாக வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் இணைந்து உலகெங்கும் உள்ள நிறுவனங்கள் மூலம் வர்த்தக தடையை அமல்படுத்தும் என்று தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் வெளிநாட்டினருக்கு கொரோனா தடுப்பூசி குறித்த தளர்வை அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு வரும் பயணிகளின் கொரோனா தடுப்பூசி குறித்த டிஜிட்டல் முறையிலான உறுதி ஆவணம் இனி தேவைப்படாது என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சர் கிளாரோ நீல் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மார்க் பட்லர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் மேற்கொள்வோரை ஊக்குவிக்கவும் விமான நிலையங்களில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் கடந்த 2 ஆண்டுகளாக அமலில் இருந்த கொரோனா கட்டுப்பாடுகளில் இருந்து தற்போது தளர்வுகள் அளிக்கப்பட்டு வந்தாலும் பயணிகள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. சீனாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான ஜியானில் ஒமிக்ரான் பரவல் அதிகரித்திருப்பதால் அங்கு 1 வார காலத்திற்கு முழு அடைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொது போக்குவரத்து இயங்காது என்பதோடு பள்ளிகளும் உணவகங்களும் மூடப்பட்டிருக்கும் என்று தெரிகிறது. இந்த வகை தொற்று தற்போது அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் வேகமாக பரவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் பொது இடங்களில் நடமாடுவதையும் அதனால் தொற்று பரவுவதையும் தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசு அறிவித்துள்ளது. குரங்கம்மை நோய் தொற்று ரஷ்யா உட்பட பல ஐரோப்பிய நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் இதுகுறித்த தரவுகளை பதிவு செய்யவும் பரவலை தடுக்கவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அது தெரிவித்துள்ளது. 50 நாடுகளில் இதுவரை சுமார் 5000 பேர் இந்நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. உகாண்டா நாட்டில் வேகமாக பரவிக்கொண்டிருக்கும் போலியோ தொற்றை கட்டுக்குள் கொண்டுவர 1,29,00,000 தடுப்பூசிகள் ஐநா குழந்தைகள் நிதியம் சார்பில் வழங்கப்பட்டது.
தற்போது பெறப்பட்டுள்ள தடுப்பூசிகளை வைத்து அடுத்த மாதத்தின் தொடக்கம் முதல் வீடு வீடாக சென்று குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் தொடங்கும் என அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஐநாவின் குழந்தைகள் நிதியத்தின் உகாண்டா பிரதிநிதி முனிர் சஃபில்டின் போலியோ தொற்றுக்கு எதிரான இப்போராட்டத்தில் தடுப்பூசி செலுத்துவதே சிறந்த தீர்வாகும் என்றும், தற்போது நடைபெற இருக்கும் இரண்டாம் கட்ட தடுப்பூசி முகாமின் மூலம் அனைத்து குழந்தைகளையும் போலியோ தொற்றிலிருந்து காக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த ஜனவரியில் நடைபெற்ற முதற்கட்ட தடுப்பூசி செலுத்தும் முகாமில் 80 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சோமாலியா நாட்டில் ஏற்பட்டுள்ள உணவு பஞ்சத்தை தீர்க்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் அவசரகால உதவியை வழங்க முன்வந்துள்ளது. விமானங்கள் மூலமாக சோமாலியாவுக்கு உணவை கொண்டு செல்வதற்கு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. 50 முதல் 70 விமானங்கள் இதற்கு தேவைப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. வான்வழி போக்குவரத்து வாயிலாக மட்டுமே இந்த உதவியை மேற்கொள்ளும் சூழல் உள்ளதாகவும், தொடர் விமானங்களின் மூலமாக உணவு மற்றும் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் சோமாலியாவுக்கு வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பேரிடர் மேலாண்மை ஆணையர் ஜானஸ் தெரிவித்துள்ளார். தெற்கு சூடானில் ஐநா அமைதி காக்கும் படையின் புதிய தலைமை தளபதியாக இந்தியாவைச் சேர்ந்த லெப்டினன்ட் ஜெனரல் மோகன் சுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவரது நியமனத்தை ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அறிவித்துள்ளார். இந்திய இராணுவத்தில் பல முக்கிய பதவிகளை வகித்து 36 ஆண்டு கால அனுபவம் மிக்கவர் மோகன் சுப்பிரமணியன். பங்களாதேஷில் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் கப்பல்கள், விமானங்கள் உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்வதற்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான செயல்பாட்டு மற்றும் மேம்பாட்டு பட்ஜெட்டில் செலவினங்களை குறைக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு கப்பல் உள்ளிட்ட வாகனங்களை வாங்குவதற்கு அந்நாடு இடைக்கால தடை விதித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக உலக அளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் பங்களாதேஷ் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் நாட்டில் மின்சாரத்தை சேமிக்கும் நோக்கில் அலங்கார விளக்குகள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பங்களாதேஷில் மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டில் மின் பற்றாக்குறையை கட்டுப்படுத்த சமூக மையங்கள், வணிக வளாகங்கள், அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்புகளில் அலங்கார விளக்குகள் பயன்படுத்தக்கூடாது என்று பங்களாதேஷ் அரசு உத்தரவிட்டுள்ளது. மியான்மரில் 2 தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு அந்நாடு இரங்கல் தெரிவித்துள்ளது. மணிப்பூரின் மோரே கிராமத்தைச் சேர்ந்த தமிழர்கள் மோகன் மற்றும் ஐயனார் ஆகியோர் மியான்மரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அங்குள்ள தமு டவுன் பகுதிக்கு அவர்கள் சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இந்த நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து அவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர தாங்கள் தயாராக இருப்பதாகவும் மியான்மர் அரசாங்கம் கூறியுள்ளது. இராணுவ ஆட்சிக்கு ஆதரவான பியூஷா அடி போராளிகளால் தமிழர்கள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பத்மா பாலம் என்று அழைக்கப்படும் பங்களாதேஷின் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசினா இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். பத்மா ஆற்றின் குறுக்கே சுமார் 6 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் இந்தியாவிற்கும் பங்களாதேஷ் தலைநகரம் டாக்காவிற்கும் இடையேயான போக்குவரத்தை எளிமையாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாலம் அந்நாட்டிலேயே மிகவும் நீளமான பாலமாகும். இந்திய எல்லையில் இருக்கும் பெனபோல் என்ற இடத்திலிருந்து தலைநகர் டாக்காவிற்கான வழித்தடத்தில் இந்த பாலத்தினால் 70 கிலோமீட்டர் குறையும் என்று தெரிகிறது. சுமார் 4 மணி நேரம் பயண நேரத்தை இது குறைக்கும். ரயில் போக்குவரத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பயண நேரம் பாதியாக குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் வடக்கு பகுதியில் உள்ள ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் உள்ள மார்மெலாடா பனிப்பாறை உறைந்து விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். பலரும் காணாமல் போயிருப்பதாக தெரிகிறது. இதுகுறித்து பேசிய அந்நாட்டின் பிரதமர் மாரியோ டிராகி, சந்தேகமே இல்லாமல் இந்த இயற்கை பேரிடர் பருவநிலை மாற்றத்தோடு தொடர்புடையது என்று கூறியுள்ளார். சம்பந்தப்பட்ட ஆல்ப்ஸ் பகுதியில் 10 டிகிரி செல்சியஸ் வெப்பம் என்பது மிகவும் அதிகமானது என்பது குறிப்பிடத்தக்கது.
அதுவே இந்த பனிப்பாறை உறைந்து விழுந்ததற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று தெரிகிறது. பாகிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை காரணமாக சுமார் 77 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடையே பேசிய அந்நாட்டு பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் ஷெரி ரஹமான், பாகிஸ்தானின் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் மட்டும் 39 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார். அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள தேசிய பேரிடரால் ஏராளமானோர் வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினர். எனினும் கனமழை காரணமாக குக்கிராமங்களை சென்றடைவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்க தொழிலதிபரும் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியுமான ஹெலன் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் முயற்சியை கைவிட்டதாக தெரிவித்துள்ளார். உலக செல்வந்தர்களில் ஒருவரான எலான் மஸ்க் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ட்விட்டர் நிறுவனத்தை 44 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு வாங்க போவதாக அறிவித்த எலான் மஸ்க் இது தொடர்பாக ட்விட்டர் நிர்வாக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்தார். மேலும் ட்விட்டரில் டைப் செய்யும் எழுத்துக்களின் எண்ணிக்கையை 280 உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆனால் சமீபத்தில் ட்விட்டருக்கான தனது ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக கூறியிருந்த எலான் மஸ்க் தற்போது அதற்கான திட்டத்தை கைவிட்டுள்ளார். தான் எழுப்பிய கேள்விகளுக்கு ட்விட்டர் நிறுவனம் சரியான பதிலை அளிக்க தவறியதால் 44 பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை கைவிடுவதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். எலான் மஸ்கின் இந்த அறிவிப்பால் அவர் மீது வழக்கு தொடரப்போவதாக ட்விட்டர் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்லாமியர்களின் புனித தலமான மெக்காவிற்கு ஹஜ் யாத்திரையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோர் வந்த வண்ணம் உள்ளதாக சவுதி அரசு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்காவில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக அதிக அளவிலான இஸ்லாமியர்கள் ஹஜ் யாத்திரையில் பங்கேற்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது கட்டுப்பாடுகள் சற்று தளர்த்தப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் யாத்திரையில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹஜ் யாத்திரையில் 18 வயது முதல் 65 வயதுக்கு உட்பட்ட தடுப்பூசி செலுத்தியவர்கள் மட்டுமே பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும், அனைத்து யாத்திரிகர்களும் முறையான கொரோனா பரிசோதனை சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை கஜகஸ்தான் வீராங்கனை எலினா ரிபாக்கினா கைப்பற்றியுள்ளார். போட்டியின் இறுதியாட்டத்தில் டுனிஷியா வீராங்கனை ஓன்ஸ் ஜபீரை எதிர்கொண்ட ரிபாக்கினா 6-3, 2-6, 2-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று முதன்முறையாக பட்டத்தை வென்றார்.